கை கட்டுறோம் பாருங்க, பையன் கண்டுபிடிச்சிட்டா நம்ம எடுக்கணும்னு. வெரி நைஸ். இந்த ஊர் ஷேர் ஆட்டோ பாருங்க, டிஃப்ரெண்ட். 3.5 கிலோமீட்டரில் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்துட்டோம். பூஜை ஸ்போர்ட்டை தொப்பி ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னல. பாதி பாதியாக இருக்கு போல ஸ்கூல் தான் நினைக்கிறேன். ஸ்கூல் மாதிரி தான் இருக்கு. வணக்கம், நான் பிஜி. ஒரு லாங் வீக்கெண்ட், அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணலான்னு ஒரு சின்ன ட்ரிப் தான். மணி இப்போ 5:30 பஸ்ஸு. திருவாமியூரில் ஏறணும். திருவாமியூரில் பஸ் ஏறணும் அப்படின்ன உடனே சில பேர் கண்டுபிடிச்சிடலாம் எங்கன்னு. ஏன்னா தெர் ஆர் வெரி ஃபியூ பிளேசஸ் ஃபார் விச் வி ஸ்டார்ட் ஃப்ரம் திருவாமியூரில். நம்ம பஸ் ஏற போகிற போர்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. சின்ஸ் 1952 நம்ம வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். ECR கிழக்கு கடற்கரை சாலை. டிரைவருக்கு கால் பண்ணி பார்ப்போம். அஞ்சரைக்கே பஸ்ஸா, அதனால் இருட்டாக இருக்குது. இருட்டில் வாழும் 2 நண்பர்கள், அதில் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா நல்லவர் தான், பட் அப்பப்போ இது மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க ஒரு மாதிரி. அவர் இல்லை, டாக்ஸை பற்றி சொல்கிறேன். இன்னொன்று கொசு. கொசு பயங்கரமாக இருக்குங்க, புரியல. இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருக்குது, அதனால் ஒரு மூமெண்ட்லேயே இருக்கேன். பஸ் வர இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. திருவாமியூரில் எனக்கு பிடிச்ச பிளேஸுங்க இது. சூப்பராக இருக்கும். ரெசிடென்ஷியல் ஏரியா காமராஜர் நகர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தேன், அப்படியே சொல்லலான்னு. கரெக்டாக திருவாமியூர் அந்த ஜங்ஷன் இருக்குல்ல சிக்னல், அங்கே இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு பாருங்க, சென்னை மாநகராட்சி சாலைகள் கோட்டம், வேளச்சேரி உட்கோட்டம் எல்லை ஆரம்பம். நடுவில் தரமணி இருக்குங்க, வேளச்சேரி அந்த பக்கம் இருக்கு. இதெல்லாம் என்ன டிசைன்னு தெரியல. திருவாமியூரில் இருக்கும், நடுவில் வேளச்சேரி இல்லை. ஐ மீன் நடுவில் திருவாமியூர் இருக்கு, உளறுறங்க. நடுவில் என்ன இருக்குது? தரமணி இருக்குது பாருங்களேன். இது நிறைய இன்ட்ரெஸ்டிங். இது நீங்கள் செங்கல்பேட், காஞ்சிபுரம், சைதாப்பேட் அது டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லும்போது அங்கே பார்க்கலாம். இங்கே உள்ளேயே இது மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ இது வெளியூர்லேருந்து வரவனுக்குலாம் சம குழப்பங்க. நம்மளுக்கு தெரியும் நடுவில் தரமணி இருக்குது. யாராவது தெரிஞ்சவங்க என்ன விஷயம்னு சொல்லுங்கள், பார்ப்போம். அவ்வளோ தெரியாது. மறக்கணும்னு போட்டிருக்கு. மறக்கணும். இந்த பஸ்ஸில் தானே வந்தேன். இந்த பஸ் அனுபவம்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. போயிருக்கேன் ஆக்சுவலாக,
எக்ஸ்பெக்ட்னா நம்ம சொல்கிற அளவுக்கான எக்ஸ்பெக்ட். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை அந்த பஸ்ஸு. நல்ல பஸ்ஸாக இருந்தாலுமே குட் பஸ் பஸ்ஸு இந்த ஸ்டேஜ்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. ட்ரெயின் தான் சூப்பர் கம்ஃபர்ட்லாம். இதுக்கு வேறு வழி இல்லை, பக்கத்து சிட்டி தான், அதனால் பஸ் போட்டேன். பக்கத்து சிட்டியா? பக்கத்தில் தான். இது மாதிரி நிறைய தண்ணி பார்க்க போகிறோங்க. ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம். இல்லை காலைல வேறு வாக்கிங் போகல. வெதரும் அவ்வளோ பேட் எல்லாம் இல்லைங்க, ஓகே தான். ஸோ நடப்போம். இன்ட்ரெஸ்டிங்க, இந்திரா காந்தி சிலை முகத்தை மூடி வச்சுருக்காங்க. கேட்டேன் இங்கே என்ன இதுவாக இருக்கும் கேட்டேன், எலெக்ஷனில் அதனால் மூடியிருக்காங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு லேண்ட்மார்க்கே இந்திரா காந்தி ஸ்டாச்சு தான். பஸ் இறங்கினது, இது ஒரு மெயின் ஜங்ஷன் போல. லேண்ட்மார்க்கே மூடிட்டாங்க. கிரேசிங்க அந்த நாடே. ப்ராப்பராக ஒரு வெல்கம் நோட் கொடுக்கலாமா? வணக்கம், நான் பிஜி பாண்டிச்சேரியில் இருந்தேங்க. பாண்டிச்சேரி கரெக்டாக சிட்டிக்குள்ளே இருக்க விட்டாங்க, ஏன்னா நம்ம போட்ட ட்ராப் பாயிண்ட் அங்கே தான். இங்கே வந்து போகலாம், காலைல நடக்கலன்னு சொல்லியிருந்தால அதனால் ஃபுல்லாகவே நடந்து போகிறேன். 3.5 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் இங்கேருந்து கோயில். வேற என்ன, யாராவது பேக் பேக்கர் வேஸ்ட்டி போட்டு நடக்கிறாங்களா தெரியல, ஆனால் இந்த பையன் பாருங்கள். சரி, ஷோட்டில் வேணாம், நம்ம நிறைய ரூல்ஸை படிக்கிறவங்க. வெதர் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள வெயில் வந்துருச்சு. சரி பார்ப்போம் எவ்வளோ தூரம் சமாளிக்க முடியுதோ நடப்போம். நம்ம சென்னையிலே வச்சிருப்பாங்கல்ல இது மாதிரி ரோட் டிவைடர் நடுவில் பூலாம் செடிலாம். பட் கலர்ஃபுல்லாக அப்படி பார்த்தது இல்லை, நான் இப்படி கலர்ஃபுல்லாக இருந்ததுனால் நல்லாவே இருக்குங்க. அந்த செடியோட பேர் சொல்கிறேன்,
அதிகமாக சென்னையில் பார்க்கலாம், பெங்களூரில் பார்க்கலாம், பாண்டியில் பார்க்கலாம், அண்ட் ஃப்ரான்ஸில் பார்க்கலாம். நான் சப்போஸ் வீடியோவாக போடும்போது என்ன பேருன்னு போடுறேன், கடைசியில் சொல்லலை ஃப்ரான்ஸ், ஃப்ரான்ஸ் பாண்டி. நிறைய ரெசம்பிளன்ஸ் பார்க்கலாம். இந்த ஊர் ஷேர் ஆட்டோ பாருங்க, டிஃப்ரெண்டா இல்ல? இந்த நடுவில் இருக்க பூ தான் அங்கே அட்ராக்ட் பண்ணியிருக்கு. கலர்ஸ், மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸ். வெயில் ஆரம்பிச்சிடுச்சு, தொப்பி மறந்துட்டேன், ஏதோ ஒன்று மறந்துட்டேன் நினச்சிட்டு இருந்தேன், தொப்பியை மறந்துட்டேன். ஆக்சுவலாக வாங்கி வச்சுருந்தேன் அது மாதிரி நெக்ஸ்ட் போகிற ட்ரிப்ஸுக்கெலாம், ஏன்னா சம்மரில் தான் இப்போ ட்ராவல், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு எப்படியே ட்ராவல், அதனால் பிளான் பண்ணி வாங்கி வச்சுருந்தேன், மிஸ் பண்ணிட்டேன். பட் கூலர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க, கூலர்ஸ் போட்டு சமாளிச்சுட்டு. 3.5 கிலோமீட்டரில் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்துட்டோம் கூலர்ஸ் போட்டேன், ரொம்ப இதாக மிஸ் பண்ணிட்டேன் சொல்லலை. இன்னும் 2 கிலோமீட்டரு 30 நிமிஷம் காட்டுதுங்க, 2 கிலோமீட்டருக்கு 30 நிமிஷமா, கரெக்டாக மோட் ஆஃப் இது ட்ராவல் வாக் தான் போட்டிருக்கேன். 30 காட்டுது, பார்ப்போம். மணி இப்போ கரெக்டாக 15 ஆகுதுங்க, நம்ம பார்ப்போம். இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, வாக்கு கூகுள், அந்த கூகுள் மேப்ஸோ இல்லை கூகுள் ப்ராடக்ட் எது டவுன்லோட் பண்ணும்போதோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே போட்டுருவாங்க அவங்க வந்து என்னென்னலாம் ட்ராக் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ நீங்கள் யாராவது கேஷுவலாக நடந்துருப்பீங்க, எல்லோரும் யார் யாரெல்லாம் அந்த ஊரில் இருக்காங்களோ அதை ஆவரேஜாக வச்சு அப்படி போட்டது தான் ஆவரேஜ் போவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி மேப்லலாம் கார் பைக்லாம் போடுறாங்கள, அதெல்லாமே ஆவரேஜ் தான். பட் என்ன டைம் பீரியட், என்ன க்ரைட்டீரியா, அதெல்லாம் தெரியாது. பட் அவங்க ஒரு நம்பர்ஸ் வச்சு டிவைட் பண்ணி ஆவரேஜ் ஆக்கி அந்த ஆவரேஜை தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. ஸோ வாக்கும் நம்ம யாரும் யூஸ் பண்ணியிருப்போம், வாக்குக்கு மோஸ்ட்லி பேக் பேக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மற்றபடி யாரும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் வாக்குக்கு யூஸ் பண்ணாமே எப்படி வருது அப்படி கேட்டிங்கன்னா, சீக்ரெட்டே தான். ஸோ கூகுள் வில் பி ட்ராக்கிங் எவ்ரி திங், நம்மளுக்கு தெரியாமே நிறைய ட்ராக் பண்ணுவாங்க. அதுக்கான அவேர்னஸும் இதுவும் இப்போ எல்லாருக்கும் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த பார்ட் தெரியுமான்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் யூ கேஸ் வண்டர் நடக்கிறதுக்கெலாம் எப்படி டைம் கரெக்டாக வருது, ஒரு குத்து மதிப்பாக போட்டிருக்காங்கன்னா அது இப்படி தான். ஐ மீன் யூ ஆர் பீங் மானிட்டர், நான் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதா, பிக் பாஸ் அது மாதிரி. இந்த சிலைக்கு எதுவும் பண்ணல பாருங்க, பண்ண முடியாது, ஏன்னா அப்படி பட் இந்த இந்திரா காந்தி ஸ்டாச்சு மூடி இருந்தாங்கல்ல, அது கூட காரணம் என்னவா இருக்கும்னா, புதுச்சேரி ரூலிங் யாரு, மத்த லீடர் அவங்களது, அதாவது தாமரையோட மத்த லீடர்ஸ் யாரோ இல்லையா இங்க தெரியல, தெரிஞ்சா அப்படி ஒருவேளை இருந்ததுன்னா ஐம் கியூரியஸ். அதை கவர் பண்ணியிருக்காங்களா கவர் பண்ணலையா, ரொம்ப பாலிடிக்ஸ் போக வேணாம், பட் ஜஸ்ட் ஃபார் கியூரியாசிட்டிங்க. தி பாய்ஸ்னு ஒரு படமா, ஏடா ஏதோ படம் இருக்கு, நம்ம வேலையை பார்த்துருப்போம். பூமரா பூமர்னு ஒரு படம், இன்னும் 2.5 கிலோமீட்டர் இருக்கு நடக்க. ஷூ இல்லைங்க, ஷூ பேக்கில் வச்சுருக்கேன்.
ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போகிறோன்றதால வேஷ்டி ஷர்ட் செப்பலோடு வந்தேன். அப்புறம் ரூம் ஹோட்டல்லேருந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இது மாதிரி என்னது எப்போ வரீங்க கேட்டாங்க. நான் சொன்னேன் 2:00 தான் செக்இன் டைம், நான் 12:00 வரேன் அப்படி சொன்னேன். ஏன்னா நாளைக்கு ஏர்லியாகவே செக் அவுட் பண்ணுறேன், 11:00 ஒரு பிளான் இருக்குது நாளைக்கு. ஸோ அதுக்காக சீக்கிரம் கிளம்பிடுவேன். ஓகே வாங்க பார்த்துக்கலாம் நாங்கள். ஸோ இப்போ கோயில் போயிட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து வாக், அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக் நடக்கிறேங்க நினைக்கிறேன். ஒயிட் டவுன் நினைக்கிறேன். எல்லாமே இப்போ நான் தங்குற இடம், நான் கவர் பண்ணுற போகிற மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் ஒரே இடத்துல தான் இருக்கு. எல்லாமே ஒரு 10-30 மினிட்ஸ் ரேடியஸில் இருக்கு. ஓகே முடியல, ரொம்ப நாள் ஆகுது அது இல்லைன்னு. பாண்டிச்சேரியோட கூவமா பாண்டிச்சேரியில் ஜிஆர்டிங்க இந்த பார்க் மட்டும் என் வீட்டுக்காக எடுத்தேன். போலீஸ் அக்கா டிஃப்ரெண்டான டயரில் இருந்தாங்க, தெரியும்ல தமிழ்நாடு ட்ரெஸ்ஸும் பாண்டிச்சேரி போலீஸ் யூனிஃபார்மும் டிஃப்ரெண்டில். ரோடு நடுவில் க்ராஸ் பண்ணி வர இடம், அதனால் நான் எடுக்கல. இல்லைனாலும் எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா இப்போ நம்ம நடந்து போய் கவர் ஆகுறது வேறு, இன்டென்ஷனலாக கவர் பண்ணுறது அது வேறு. பட் இது பரவாயில்லங்க, அதுவும் பப்ளிக் சர்வீஸ். ஸோ இதெல்லாம் நம்ம இது பண்ணலாம், நம்ம எதுவும் அதை பற்றி தப்பாக சொல்ல போகிறது இல்லைல்ல. அந்த பட்சத்தில் நம்ம அதை கவர் பண்ணலாம். இதே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, இந்த பேக் பேக்கிங் அப்புறம் லாகிங்கே சரி. யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சில ஏர்போர்ட்ஸில் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கேமரா ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் போகக்கூடாது. புரியுது ப்ரைவசி அதெல்லாம் இருக்குது, பட் ஒரு டாக்குமெண்டேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்களேன். எனக்கே இந்த நம்ம பேக் பேக்கர் குமார் காட்டுறதுலாம் ஒரு இடத்துக்கு போகாமே அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதெல்லாம் வ்ளாகிங்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மக்கள் அதான் நான் இந்த பைக்கில் வர்றாரு, நான் ஒரு கிட்டக்கு போய் மூஞ்சி காமிச்சு நான் எடுக்கிறேன்னா தப்பு. பட் ஃப்ரேமில் யாரோ ஒருத்தர் மாதிரி போகிறாருன்னா தட்ஸ் ஃபைன், என்னை பொறுத்த வரைக்கும் அது ஃபைன். பட் எங்களுக்குமே சில எத்திக்ஸ் இருக்குல்ல, எங்களுக்கு ஆஸ் இன் பீப்புள் ஓவர் வ்ளாகிங் கவர் பண்ணுறோம், நாங்கள் அதை பார்த்துட்டு தான் போடுவோம். சில பேர் இருக்காங்க அந்த கண்டென்ட் வந்து ரீச் ஆகணும் இதாகணும்ன்ட்டு பண்ணுவாங்க. பட் எல்லாத்துலேயுமே நல்லது கெட்டது, நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்கல்ல. ஸோ அது ஒரு ரிஸ்க் மாதிரி தான், அந்த ரிஸ்க் எப்படி இது பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை த்ரெஷ்ஹோல்ட் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற பார்ப்போம் தெரியுமா. அது மாதிரி தான் ஏதோ கிட்டக்கு வந்துட்டு நினைக்கிறேன். நம்ம ஃபோன்லேயே மேப்பு ஃபோன்லேயே வீடியோ எடுக்கிறோமா அதனால் தெரியலங்க. பட் ஒரே ஸ்ட்ரைட்டு தான். வித்யார் சில மாலெல்லாம் போட்டிருக்காங்க, தெரியலங்க. ஒரு பக்கம் சிலைக்கு துணி போடுறாங்க, ஒரு பக்கம் மாலை போடுறாங்க. ஆனால் பெரியார் எதுவும் பண்ண முடியாது, பண்ண முடியல.
வீடியோ எடுத்துட்டு அப்படியே நேரா போயிட்டு இருப்பாங்க. நான் சொன்னல நேரா தான் இருக்கும் ஒன்று, தப்பு. லெஃப்ட்ல திரும்பணும், பொட்டானிக்கல் கார்டன், கிராண்ட் பஜார், பாரதி பார்க், பீச். அதை தான் ஸ்ட்ரைட்டாக போகணும். நம்ம அதான் பீச்சுக்கு போகணும். எப்போ நம்ம எங்கே போகிறோம்? காமராஜர் சதுக்கம். காமராஜர் ஃபேஸ் கவர் பண்ணல. காமராஜர் காங்கிரஸ் தான், இந்திரா காந்தி காங்கிரஸ் தான். கவர் பண்ணலையா இல்லை கவர் பண்ண முடியலையா தெரியல. சரிங்க, நம்ம பீச்சுக்கு போகல, பீச்சுக்கு அப்புறம் தான் போகிறோம். கண்டிப்பாக போவோம். இப்போ கோயிலுக்கு போகிறோம். இன்னும் 1 கிலோமீட்டர் காட்டுது. எல்லாம் நினைப்பாங்க யாரா இவன், பேக் பேக்கிங் பேக்கை போட்டு கூலர்ஸ் போட்டு செருப்பு போட்டு வேஷ்டி போட்டு இந்த ஜிப்பா மாதிரி ஒரு பிங்க் கலர் சொப்பா போட்டு இந்த பிங்க் எங்கள் அம்மாவோட செலெக்ஷன். அதாவது இதை போட்டு போகணும்னு அனுப்பி கொடுத்தனுப்பினாங்க. வேஷ்டி டெம்பிள் போகிறேன்றதால நம்ம கொஞ்சம் அப்படிங்க, டெம்பிளுக்கு வேஷ்டி தான் நம்பன்னா அது மாதிரி வீட்டில் பிறந்துட்டேன். பட் கம்ஃபர்ட் தான் எனக்கு வேஷ்டி, சின்னதுலேருந்து கட்டுறதால. இன்ஃபேக்ட் எல்லா ட்ரெஸ்ஸோட எனக்கு வேஷ்டி ரொம்ப கம்ஃபர்ட். இந்த பிங்க்கு, பிங்க்கு ஐ வுட் லவ் டு வியர் பிங்க். அந்த பிங்க் போடக்கூடாது அப்படின்ற அந்த இது பார்க்க மாட்டேன். அது என்னங்க யாருங்க டிசைட் பண்ணா? நம்ம சிம்பு ப்ரோ கேட்குற மாதிரி தான். ஹே, குட் பேடு இதெல்லாம் யாரா டிசைட் பண்ணுறா சொல்லுங்கடா. கிட்டத்தட்ட அது மாதிரி தான். யார் டிசைட் பண்ணுறா இதெல்லாம்? இந்த ஸ்டீரியோ டைப்லாம் இருக்கக்கூடாதுங்க. என்னோடய கால் சொல்லுதுங்க, தம்பி ஒழுங்காக மேப்பை பாரு இல்லை வீடியோ எடுன்னு. ஏன்னா லெஃப்டில் பாதி ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன், இந்த ரூட்டில் வந்திருக்கணும். பட் இப்போ பார்த்தாச்சு இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டு தான், அதனால் திருப்பி மேப்புக்கு வேலை இல்லை. புதுசு புதுசாக நிறைய கோயில் வருதுங்க, இருக்கிறதே அழகாக வச்சுட்டு இது பண்ணால் நல்லாயிருக்கும். நாட் ஜஸ்ட் ஃபார் நம்ம டெம்பிள்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லா ரிலிஜனுக்கும் தான் சொல்கிறேன். போதும்ப்பா, இருக்கிறதையே நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லது பண்ணி ஒற்றுமையாக இருந்து வாழை பழகிக்கோங்க. புதுசு புதுசாக எதுக்கு? வி ஆல் ஹேவ் அதர் ப்ரையாரிட்டிஸ். இந்த மாடல் எனக்கு தெரியுங்க, தெரியும்னா ஐஜி தெரியுமே, அந்த கதை தான். பட் பிக் செலிப்ரிட்டி டைப் இல்லை, அதனால தான் நான் தெரியும். மரங்கள் கம்மியாக இருக்கு, தாக்கம் அதிகமாக இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமாக நினைய போகுது. நான் முன்னாடி வ்ளாக் பண்ணும்போதுலாம் என்னுடைய மூச்சு சத்தம் பயங்கரமாக கேட்குங்க. என்னோடய சிஸ்டர்லாம் சொல்லுவாங்க கேட்டுட்டு, தம்பியோட மூச்சு பயங்கரமாக வாங்குறது அது கேட்குதுன்னு. பட் இப்போ ஐ எம் இன் வெரி குட் ஃபிட்னஸ் ஜேர்னி. படிக்கட்டு ஏறினா நடந்தாலுமே பெருசாக மூச்சு வாங்கறது இல்லை. குட் திங்ஸ், ஹெல்த்தி திங்ஸ் இதெல்லாம் பண்ணால் எதெல்லாம் நடக்கூடாதோ அதெல்லாம் நடக்காது, எதெல்லாம் நல்லது நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். மார்க்கெட்டாக என்னன்னு தெரியல. என் நண்பனோட பேர் கௌதம் சொல்லரி. நிறுத்திக்கிறேங்க, சார்ஜ் என்ன நிலமையில் இருக்குன்னு தெரில. மிச்சத்தை கோயிலாண்ட போய் பார்ப்போம். கோயில் கிட்டக்க வந்தாச்சுங்க, அதுக்கான வைப் தெரியுது பாருங்க, பேக்ரவுண்டில் ஓடும்.
நாதஸ்வரம். அப்புறம் பீச்சுக்கும் கிட்டக்க வந்துட்டோம் நினைக்கிறேன். அங்கே பாருங்க, மேகம் தெரியுதா? கோயில் கிட்டக்க வந்ததுக்கான ஃபீல் எல்லாமே கிடைக்குது. நாதஸ்வரம் மியூசிக் மேப்லையும் பார்த்துட்டேன், ஒரு 300 meters தாங்க இருக்கும். ஆனால் அது நம்ம போகிற கோயிலில் போடல, இங்கே போட்டிருக்காங்க. ஞானாம்பிகை பர்கர் மேன் கேன்டீன் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட்டு தான். இன்னும் 250 meters. மரங்க ரொம்ப கம்மிங்க. இந்த 3 kilometers வரும்போது ஒரு சைடில் ஒரு 10-12 மரம் தான் பார்த்துருப்பேன். இந்த இடத்துல ஒரு 4 இருக்கா? 4 இல்லை, 2 மரம் தாங்க இருக்குது. 2 மரமே பாருங்கள் அந்த இடத்த எவ்வளோ சூப்பராக நிழல் கொடுத்து பார்த்துக்குது. நான் ஒரு 2 years முன்னாடி வந்திருந்தேன், இப்படிதான் இருந்ததா? இங்கே ஒரு அடையாரம் நடந்து போன்றிருக்கு, மணக்குள விநாயகர் கூட்டம் தாங்க. உள்ள போலாம். கரெக்டாக அந்த மேப் சொன்ன மாதிரி 1/2 hour ஆயிடுச்சு. பாதி வர தப்பாக போயிட்டேண்ணா. இல்லைண்ணா, நம்ம சீக்கிரமாக வந்திருப்போம், ஒரு 25 வந்திருப்போம். செட்டி ஆகிடுச்சு. இந்த ஸ்ட்ரீட்லாம் பாருங்கள், பிஸியாக தான் இருக்குது. என் தங்கச்சி சொல்லி அனுப்பினா, இது வாங்க அது வாங்க. சரி பாப்பா, உள்ளே போடுங்க. எல்லாம் நடந்து தான் போக போகிறோம், ஸோ சூப்பராக நிறைய கவர் பண்ணுவோம். இப்போதைக்கு உள்ளே போகிறேன். 3 rupees தாங்க. பேக் வச்சுட்டேன். நம்ம இந்த பக்கம்தான் போனோம், நம்ம இந்த பக்கம்தான் போனோம். ஆ, லாஸ்ட் டைம் நான் வந்திருக்கும் போது இந்த சைடுக்காக தாங்க இருந்தேன். அதான் இந்த அடையாறு ஆனது ஒன்று பார்க்கல போல. அந்த ஃப்ரெஞ்சு செட்டப்பில் ஒரு வீடுங்க. போஸ்ட் பாக்ஸ் பாருங்களேன். கோயிலுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு இது போ அடையாளம் நடந்து போனில் பாதாம் மல்லிக்கு இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம சென்னையில் தான் அங்கே டயட்டு ட்ராவல் பண்ணும்போது இந்த டயட்லாம் கிடையாது. மிச்சம் அந்த வாக்கு ரன்னு ஸ்விம்மு அதெல்லாம் பண்ணுவோம் ட்ராவல் பண்ணும்போது. பட் டயட்லாம் ட்ராவல் பண்ணும்போது பண்ணக்கூடாது. நம்ம எதுக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறோம்? ட்ராவல் இஸ் அபவுட் பீப்புள், பிளேசஸ், ஃபுட், கல்ச்சர், இதெல்லாம் தான். அப்புறம் எல்லாருக்கும் சேர்த்தே சொல்கிறேன், ட்ராவல் அப்போ ட்ராவலுக்கு பண்ணுற இன்ஜஸ்டுங்க துரோகம் நியாயமே கிடையாது அது. சரி, ரொம்ப பேசாத, பாதாம் மில்க் இல்லை சொல்கிற போகிறாங்க. இருக்குங்க 105.
பக்கத்தில் யாரும் இல்லை, பார்த்துக்குவோம். ஏசியும் இல்லை, ஃபேன் தான் இருக்குது, ஃபேனும் ஓடலை, கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல, அதே கவர் ஆகுது. அவ்வளோ வீக் ஆகிட்டோமா? இல்லை மாறி லாக் ஆயிருந்தது, எடுத்துட்டேன். ஜிபே பண்ணலாமா ப்ரோ? ட்ரைனிங் இல்லைங்க. ஸோ பார்சல் டேக் அவே வாங்கிட்டு போகலாம், இல்லைனா ஜூஸ் என்ன ஜூஸ் குடிக்கலாம். நம்ம பாதாம் பில்க் வாங்கிட்டு கோயில் அண்டியை நின்றுட்டுருக்கோம். சரி, ஜில்லு போகிறதுக்குள்ளே சாப்பிட்றேன். ₹105 பாதாம் பருத்தா, பருத்து இல்லை தான், பட் பாதாம் பருத்து தாங்க. ஆனால் போட்டு தராம பாருங்க, சுகரு பருத்தே இல்லை, இதுதான் ரொம்ப கெடுதி. சரி, கூட்டமாக இருக்குது, அந்த பக்கம் திருப்பி போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அந்த ரோடு அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம போவோங்க. ஃப்ரேமில் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சென்டர் இன்டர்நேஷ்னல் தி எஜுகேஷன் ஷேர் பிந்தோ, அரபிந்தோ இன்டர்நேஷ்னல் சென்டர், சென்டர் ஆஃப் எஜுகேஷன் ரோல் ஆகுதுங்க. என்ன போட்டுருக்கு? ஸ்கூல், நோ பார்க்கிங். ஸ்கூல் நோ பார்க்கிங், எல்லாம் ஸ்கூலுக்கான பார்க்கிங் தான் நினைக்கிறேன், அதாவது பண்ணியிருக்கதெல்லாம். ஸோ அதனால் இது கிடையாது. இதுதாங்க நான் சொன்னேன், இந்த புதுசாக பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, நான் டெம்பிள்ஸ்க்கு சொன்னேன், புதுசு புதுசாக டெம்பிள் சர்ச்சு மாஸ்க்னு கட்டுறதுக்கு இருக்கிறதையே அழகாக வச்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு திருப்தியாக வாழ்வோமே. எல்லாம் பழைய பில்டிங் தான், பாருங்க எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க, எதுவும் டேமேஜோ எதுவும் தெரியல. லாடி லோரிக்ஷன் லூட்டே லாரிஸ், அதில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணுதுங்க. எங்கடா படித்த, மோடம் போட தானே பண்ணேன், படிக்கிறது நான் வேற இல்லை. ஓ யூ டூ சொல்ட், ஆனால் 3 யூரோப்பியன் லாங்குவேஜ் அது கற்றுக்கணுன்றது எய்மு. 30 வயசு ஆயிடுச்சு, டச்சு தெரியும், ஸ்பானிஷ் கொஞ்சம் தெரியும், ஃப்ரெஞ்ச் நிறையவே தெரியணுங்க. பிரச்சனை இல்லை, பண்ணணும்னு நினச்சா பண்ணிவிடுவாங்க, பார்ப்போம். பாதி பாதியாக இருக்கு போல ஸ்கூலு, இந்த ஸ்கூல் தான் நினைக்கிறேன், ஸ்கூல் மாதிரி தான் இருக்கு. மேப் பார்க்குறேங்க, மேப் பார்த்தே ஆகணும். பேசிக்கிட்டே நம்ம தங்க போகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோங்க. என்னடா இது, எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு பார்த்தா நம்ம booking.com பார்த்து புக் பண்ணது தாங்க. ப்ரொமோஷன்ஸ்லாம் இல்லை, உண்மையாகவே அப்படியே என்ன சொல்லணுமோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் அந்த ஃப்ளோவோடு சொல்லிகிட்ருக்கேன். வைட் ரேஞ்சில் எடுக்கிறேன். சரிதா, இங்கே தான் நம்ம தங்க போகிறோம், இப்படி உள்ளே போகலாமா? போகலாம்.
நம்ம எங்க போனாலும் கிருஷ்ணர் வந்துடுறாங்க.